கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விசேஷத்தமான நாளிலே நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம் கூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் ஆண்டு நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இமட்டமாய் நமக்கு உதவி செய்த எபெனேசர் இனிமேலும் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் சேர்ந்து அந்த நாட்களில் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்பதை மனதில் நினைவு கூறுங்கள். கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நம்முடைய தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட பிறரை ஆயத்தப்படுத்து. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த கடைசி யுத்தத்தில் நாம் எல்லாரும் வெற்றி பெறணும். பரீட்சையில் எப்படி நம்ம வெற்றி பெறுறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றால்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். வெற்றி இல்லாத எந்த கிறிஸ்தவனும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. வெற்றி பெறுவதற்கு கடைசி காலத்தில் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஆயுதம் ஆட்டுக்குட்டியான இரத்தம், சாட்சியின் வசனம் என்று சொல்லப்படுகிறது. கடந்த நாளிலே கடுமையான ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது தேவன் இந்த பாடலை கொடுத்தார். எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் இந்த பாடலை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா சபை மக்களுக்கும் இந்த பாடலை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனப்படினால் ஒரு வல்லமையான பாடல். இந்த பாடலை பாடும் பொழுது பிசாசுகள் அலறடித்து ஓடும், எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். கர்த்தர் வல்லமையான பாடல்களை கொடுத்துருக்கிறார். நாம் கொஞ்ச நேரம் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். இது ஒரு புதிய பாடல், இன்னும் நம்ம பாட்டு போடலை. நான் ஆராதனை வேளையில் இதை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுக்க போகிறோம். ஆமென். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய தூரத்திடு செய்து பலமா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு சபையே நீ எழும்பு, ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடு. ஊழியக்காரனே, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை கையில் எடுப்போம். ஆமே நாமே விசுவாசிகளே, எல்லாரும் எல்லாரும், இதுதான் நம்ம கடைசி யுத்தங்கள் நடக்க போகுது. ஆமே உண்டாபாலா ஸ்ரீகாராபாலமா, சத்ருவை விழித்து தள்ளப்போகிறோம். அவன் மிகுந்த கோபத்தோடு சபையை தாக்கும்படியாக, ஊழியர்களை தாக்கும்படியாக, நட்சத்திரங்களை கீழே தள்ளுவதற்கு போராடுகிற அந்தகார வல்லமைகளை எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெயிப்போம். ஓ வசனத்தை கொண்டு ஜெயிப்போம். ஆமே நாமே நாமே இரத்தத்தினால் ஜெயிப்போம். எல்லாம் சேர்ந்து பாலமா, ரெடி, ஒன் டூ த்ரீ ஸ்டாப். ஓ ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய தூரத்திடுவோம், சாட்சியில் வசனத்தால் ஜெயித்திடுவோம், இல்லை எல்லாம் ஜெய கூடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சியோனே, உன் சிறையிருப்பை தீருப்போனான் இதுவே, உன் சிறையிருப்பை தீருப்போனான். எல்லோரும் சேர்ந்து ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவே.
சத்துருடைய மேடுகளை மிதிக்க போகிறாய். ஆமே,
பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் மரங்களால் அலங்கரியோ பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் மரங்களால் அலங்கரியோ பரிசுத்த முன்றே அலங்காரம் சபைகளில் எங்கும் ஜொலிக்கருவே பரிசுத்த முன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கருமே ரத்தமே ரத்தமே லக்கா பாதா நஷா கரபா பாதாளத்தின் வல்லமை அழிக்கிற வல்லமை ரத்தம் 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 ஆமே ஆமே எடுங்க எடுங்க இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுங்க போராடுகிற ஊழியத்தில் போராடுகிற மந்திரவாதிகள் ஓ விக்கிரகத்தின் ஆவிகள் சூனி ஆவிகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த காமி வேளையில சுட்டரித்து போடுகிற வல்லமை சுட்டரிக்கிற வல்லமை ரத்தத்தை எடுங்க கையில ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவில் ரத்தமே அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் வரங்களால் அலங்கரியோ அலங்கரியோ நம்ம தேவன் சபைகள்ல கிருபை வரங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் ஆமென் சொல்ல கிருபை வரங்கள் எல்லா வாலிபர்கள் மேல சிறியோர் மேல பெரியோர் மேல கிருபை வரங்கள் செயல்படணும் சபைகள் கொழுந்து விட்டு எரியணும் எல்லாரும் கைகளை உயர்த்தி பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் மரங்களால் அலங்கரியோ பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் சொலிக்கணுமே பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் சொலிக்கணுமே ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே ரத்தத்தை எடுப்போம் ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள் சபையை நீ ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது சபையை நீ சத்துருக்களை முறியடிக்க வேண்டிய வேலை வந்து விட்டது பாதாளத்தின் வல்லமையை முறியடிப்பாயாக எழும்பு எழும்பு ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு எழும்பு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் சுத்திகரிப்பு ஆவியில ஒரு சுத்திகரிப்பு அத்துமாவில சுத்திகரிப்பு சரீரத்தில் ஒரு சுத்திகரிப்பு ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆமென் சுத்தமான ஜலத்தை தெளித்திடுவே பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுவே சுத்தமான ஜலத்தை தெளித்திடுவே பரிசுத்த பரிசுத்த ரத்தத்தால் கழுவிடுமே சபைகளில் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளோ சபைகளில் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளோ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ அந்த கார வல்லமைய துரத்திடுவோ சபைகளில் நீங்க சுத்திகரிப்பு உண்டாக போறது சுத்திகரிப்பு தான் எழுப்புதலுக்கு ஆரம்பம் இந்த சபையெல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறதோ அது எழுப்புதலை சந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது சுத்திகரிப்பதற்கு சுத்தமான ஜலம் தெளிக்கப்பட வேண்டும் சுத்தமான ஜலம் தெளிக்கப்பட வேண்டும் காமா லகாரா சிக்கலாபா அல்லேலூயா அது மாத்திரமல்ல ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் அவருடைய ஆவியினாலே கழுவப்பட வேண்டும் நாம் கழுவப்பட்ட நிலையிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் பொழுது பரிசுத்தமுள்ள தேவன் நம் நடுவிலே எழுந்தருளுவா ஊரா பாக்கா பாஷி காலா ஊராபா அவர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் சிதறுண்டு போவார்கள் ஆமே கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹாலலூயா ஹாலலூயா ஆமேன் 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 கர்த்த நல்லவர் சொல்லுங்க பாப்போம் சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே
சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளோ, சபைகளில் தேவன் எழுந்தருளோ. ஓ ரத்தமே, ரத்தத்தாலே கழுவிடுமே. பாடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளோ. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளோ. ஓ ரத்தமே, 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 ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற அருவறுப்புகள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமே, சங்கீதங்களின் புஸ்தகம் 74 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 3 வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருளப்பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டார் என்று வாசிக்கிறோமே. 4 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளமாய் நாட்டுகிறார்களே. பாழாக்கிற அருவறுப்புகளை அழித்து போடுவதற்கு சபையே நீ எழும்பு. சுத்தமான ஜலம் தெளிக்கப்பட போகிறது. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா, ஆமென், 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 ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, சுத்தமான ஜலத்தை ஆண்டு நம்ம சபையில தெளிக்கணும். வாசிக்கிறேன், எசேக்கியேல் 36:5 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகளான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எழுப்புதல் என்பது என்ன தெரியுமா? சுத்திகரிப்பு தான் எழுப்புதல். சபை சுத்திகரிக்கப்படும் பொழுது எழுப்புதல் தானா வந்துடும். ஆமே சொல்லுங்களேன். சபையில என்னைக்கு பரிசுத்தம் வருதோ, சபையில என்னைக்கு பரிசுத்த அலங்காரம் வருதோ, தேவன் சபையில் எழுந்தருளுவார். பாடல மறுபடியும் சேர்ந்து பாடலாமா? சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. பாடுங்க. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளோ. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்த. கைகளை உயர்த்தி, ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் சபைகளில் தேவனுடைய பரிசுத்தம் விளங்கட்டும். சபையில தேவ சித்தம் நிறைவேறட்டும். சபைகளை எழுப்புதல் உருவாகட்டும். உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்து இருக்கட்டும். இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் புதுப்பிப்பாராக. இழந்ததை திருப்பிக் கொள். ஆமென், 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 ஆமென். தாவீது தன் மன கசந்து அழுதான், தன் இருதயத்திலே மன கசந்து அழுதான், தன் பலத்தீரு மட்டும் அழுது தேவன் பக்கமாய் திரும்பின போது அமிலேக்கின் கொண்டு போனது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போல. ஆமென், நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற்ற போகிறார்.
வெற்றி சிறந்தாரே இனி அழவேண்டாம்
மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த பிசாசினுடைய வல்லமையை ஜெயிப்பதற்கு, போராட்டத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். முதல் மனிதனாக இருந்த ஆதாம், ஆண்டவர் அவனுக்கு அதிகாரத்தையும் மகிமையையும் கனத்தையும் நீங்கள் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் 28 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்டவர் முதலாவது ஆதாமை பார்த்து ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாவற்றையும்
இன்னும் சொல்ல போனா சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் 5 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். 6வது வசனம் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து லிசன் கவனிக்கணும். உம்முடைய கரத்தின் கிரியை மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்தீர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் மனிதனை முதல் மனிதனாய் இருந்த ஆதாமை தேவன் அவனுக்கு தேவன் கொடுக்கும் பொழுது அதிகாரத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் முதல் மனிதனாக இருக்கிற ஆதாம் பாவம் செய்தபோது அந்த மகிமையை அந்த வல்லமையை எல்லாவற்றையும் இழந்து கடைசி அவன் இருப்பான் வேதம் சொல்கிற நிர்வாணியாக இருக்கிற ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் துரத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மகிமை இழந்து போன மனுகளும் அதிகாரத்தை இழந்து போன மனுகளும் எல்லாவற்றையும் இழந்து நிர்வாண குழந்தை எல்லாவற்றையும் பிசாசு பறித்து கொண்டான். பறித்து கொண்டு மனிதர்களை ஆளுகை செய்கிறவனாக, அடிமைப்படுத்துகிறவனாக, வியாதியை கொடுக்கிறவனாக, சாபத்தை கொடுக்கிறவனாக, இன்னும் எல்லா மனிதர்களை மரணத்துக்குள்ளாக நடத்துகிறவனாக மாறினான். அடிமை தனத்துக்குள்ளாக மனிதர்கள் மாறினார்கள். ஆனால் 2வது ஆதாமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து முதல் மனிதன் பாவம் செய்தான், 2வது ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. அந்த 2வது ஆதாமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனிதன் இழந்து போன அதிகாரத்தை, மனிதன் இழந்து போன மகிமையை, மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் சிலுவையில் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் எல்லாவற்றையும் ஜெயித்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல மரணம் ஆண்டு கொண்டது. பாவிகள் ஆக்கப்பட்டோம், அதிகாரத்தை இழந்து போனோம். ஆனால் அதே 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஜீவனை, அப்ப இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் எல்லாம் மரணத்துக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஜீவனுக்குரியவர்கள். எங்கெல்லாம் ஜீவன் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுகை இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனின் அதிபதி என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் நமக்கு எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை கடத்தி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதிகாரம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் முத்திரை மோதிரத்தை பார்த்து அதிகாரம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அந்த முத்திரை தான் அதிகாரத்தை கொடுக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்ற முத்திரை. அப்படி என்றால் இவன் பரலோகத்துக்குரியவன். அல்லேலூயா. அதிகாரத்துக்குரியவன் என்று முத்திரை. அதே போல் ஆண்டவரும் நமக்கு ஒரு முத்திரையை போடுகிறார். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் எபேசிய 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது முத்திரை போடுகிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாய் கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். வாசிப்போம். அன்றியும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் முத்திரை மோதிரம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம்.
All control, hallelujah. இந்த கடைசி அந்த நாட்களிலே எகிப்து முழுவதும் ஒரு வலு சர்ப்பத்தினுடைய ஆளுகைக்குள் இருந்தது. எகிப்து என்று சொன்னாலே வலு சர்ப்பம், டிராகன் என்று சொல்லப்படுவார்கள். எபிரேயர்ல வாசிக்கிறோம், டிராகன் தான் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அப்படி என்றால் இந்த யோசேப்பின் மூலம் கர்த்தர் ஒரு பெரிய அதிகாரத்தை பரலோகம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். இந்த யோசேப்புக்கு அதிகாரம் யார் கொடுத்து? பாரோன் கொடுத்ததல்ல, ஆண்டவரே. ஆமே சொல்லுங்க. யோசேப்புக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு எகிப்தியன் ஒரு அடிமையை உயர்த்துவது சாத்தியமான காரியம் அல்ல. பரலோகமே இந்த யோசேப்புக்கு முத்திரை. அதுதான் பாரோன் சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியை பெற்ற அத்தனை பிள்ளைகளும், அத்தனை பேரும் முத்திரை பெற்றிருக்கிறோம், அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் பெந்தேகொஸ்தே நாள் வந்தபோது பேதுரு யோவானும் பேசும் பொழுது அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்றாங்க. அவங்க பேசும் பொழுது 3000 பேர் குத்தப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆமேன். அவங்களுடைய வார்த்தையில் அதிகாரம் புறப்பட்டது. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இளையகுமாரன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போய் தகப்பன் வீட்டை விட்டு தூர போய் தூர தேசத்தில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் நிர்வாண கோலத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டை நோக்கி வரும்பொழுது வேதம் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:22 வாசிப்போம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரம். அல்லேலூயா. அப்ப பாரோனு கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை யோசேப்பு கையில போட்ட போது அவனுக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்துறாங்க? மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்துறாங்க. அல்லேலூயா. இதுக்கு எது காரிக்கிறது? ரட்சிப்பை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமா இருக்கிறது. பாதரட்சை என்பது ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனிதன் தேவன் பக்கமாய் வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு முத்திரையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமே. சிறுபாவேலை பார்த்து கத்த சொன்னார், நான் உன்னை முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது முதல் முதலாக முத்திரை மோதிரமாக யாரை வைத்தார் என்று சொன்னால் லூசிபரை தான் கர்த்தர் வைத்தார். ஆனால் அவன் பெருமையினால் விழுந்து போனதுனாலே, அல்லேலூயா, அந்த முத்திரை எல்லாவற்றையும், கர்த்தருடைய அதிகாரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமே. அவருடைய பிள்ளை என்ற அதிகாரம், முத்திரை என்ற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஆமே. இதையெல்லாம் எதை குறிக்கிறதுன்னா, எதை காட்டுகிறேன்னா, பிசாசனுடைய வல்லமைகளை கீழ்ப்படுத்துவதற்கு. ஏனென்றால் இந்த உலகம் முழுவதையும் மோசம் போக்குறவன் என்று வேதம் சொல்கிறது. பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குறவன். அப்படி என்றால் அவனுக்கு இரக்கம் என்பது கிடையாது. யாருக்கு அவன் இறங்க மாட்டான்? குழந்தைகளா இருக்கட்டும், ஏழைகளா இருக்கட்டும், எளியவர்களா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், முதியவர்களா யாரா இருந்தாலும் அவன் இறங்குகிறவன் அல்ல, அவன் கொல்லுகிறவன் தான். அவன் தவிர அவன் இரக்கமற்றவன். அப்படி என்றால் இந்த உலகத்து முழுவதையும் அவன் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான அந்த பொல்லாத ஆவியை மேற்கொள்ளுவதற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறான்னா, எல்லாருக்கும் இல்ல, ரட்சிக்கப்படணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. நாம எப்படி ஆனோம்? ரட்சிக்கப்படணும்.
யார் என்று வேதம் சொல்கிறது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்து தூக்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துரு, அந்த சர்ப்பத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், அல்லேலூயா, சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமம் 33 29 வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க தான் முத்திரை கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையின்படி வாழ்கிறவளுக்கு தான் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம். ஆமே, மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. கர்த்தரே உனக்கு பட்டயமா மாறுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த அதிகாரத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றார்களோ வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் எந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆண்டவர்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை ரட்சிக்கப்படணும். அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் இந்த அபிஷேகம், இந்த அதிகாரம், இந்த வல்லமை, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவன் வல்லமையை கொடுக்கிறான். முதலாவது ரட்சிக்கப்படுறோம். எப்படி ரட்சிக்கப்படுறோம்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம் என்ன? 3-4 காரியங்களை வாசிக்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 2:38 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:38 வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. நம்பர் 1, இங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளமே நம்பர் 1 மனம் திரும்புதல். லிசன், மனம் திரும்புதல். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், அப்படி ரட்சிக்கப்பட்டு நானும் சர்ச்சைக்கு வரேன். எல்லாருமே ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் நம்பர் 1 மனம் திரும்புதல். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம். முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது ஞான ஸ்நானம். ஆமே சொல்லுங்களேன். மூன்றாவது, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்டவனுடைய 4 அடையாளம் இருந்தாதான் அவன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்ல முடியும். நம்பர் 1 என்னது? மனம் திரும்புதல். ரெண்டாவது ஞானஸ்தானம் பெறுதல். மூன்றாவது பரிசுத்தாவின் வரத்தை பெறுதல். நான்காவது, நீங்கள் அப்போஸ்தலர் 4:40 வசனத்தை வாசிப்போம். 40 வசனத்தை வாசிப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும், பின்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொள் என்று புத்தி சொன்னார். கவனிக்கணும், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் தாங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க முடியும். அதுதான் உபாகமத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு வலு சர்ப்பத்தினுடைய வல்லமைகள், இயேசபேலுடைய வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம்ம ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன அடையாளம் சொன்னேன்? நம்பர் 1 மனம் திரும்புதல், ரெண்டாவது ஞானஸ்தானம், மூன்றாவது பரிசுத்தாவின் வரத்தை பெறணும், நான்காவது மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி. அல்லேலூயா சொல்லுங்களேன். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி எங்க வரணும்? சபைக்குள்ள வரணும், உபதேசத்துக்குள்ள நிலைச்சிருக்கணும். இப்படி நாம் நிலைச்சிருந்தாதான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. சர்ப்பங்களை மிதிக்க முடியும், நீ போராட்டத்தை ஜெயிக்க முடியும், சூனியத்தை ஜெயிக்க முடியும். நிறைய குடும்பங்களை சூனியத்தை ஜெயிக்க முடியல, மந்திரவாதத்தை ஜெயிக்க முடியல. காரணம் என்னவென்றால் இந்த 5 காரியங்கள் சொல்றேன். 1 மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவிய வரத்தை பெறுவது, மாறுபாடான சந்ததி விட்டு விலகி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சபைக்குள்ள வருவாங்க, ஆனா மாறுபாடான சந்ததியோடு கூட ஐக்கியம் வச்சிருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாதான் முத்திரையை பெற முடியும், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள முடியும்.
அப்ப ரட்சிக்கப்பட்டவனுடைய தகுதி என்னன்னு சொன்னா முதலாவது மனம் திரும்ப வேண்டும், இரண்டாவது ஞானஸ்தானம் பெற வேண்டும், மூன்றாவது பரிசுத்தாவின் வரத்தை பெற வேண்டும், நான்காவது மாறுபடன சந்ததியை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, ஆனா இந்த இந்த குவாலிட்டி இருக்கான்னு சொன்னா தெரிய நிறைய பேருக்கு இல்லை, மனம் திரும்பல. ஞானஸ்தானம் மாத்திரம் தண்ணியில முழுகி எடுத்துடுறாங்க, ஆனா மனம் திரும்பலான்னு தெரியாது. பரிசுத்த ஆவியன் வரத்தை பெற்றார்களான்னு தெரியாது, ஆனா இன்னொரு மாறுபாடான சந்ததி விட்டு விலகாமலே இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது ஐந்தாவது வாசிக்கும் பொழுது, உபதேச அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நாம நிலைச்சி இருந்தால், அழகிலே சொல்லுவோமா, ஆனா நமக்கு வருகிற எத்தனை போராட்டம் வந்தாலும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு இந்த உபாகமே நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. உபாகமம் மறுபடியும் அந்த வாசிங்க, உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும். நீ ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு யாரா மாறுறார், இயேசு மகிமை பொருந்திய பட்டயமா மாறுறார். ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல மிதிப்பாய், ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளுவாய். நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கறேன். யாருக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு? ரட்சிக்கப்பட்டவனுக்கு மாத்திரம்தான், அவன் தான் சபை. ஹல்லேலூயா. இந்த அஞ்சு தகுதி இருக்கணும்னா சபை. இந்த அஞ்சு தகுதி நமக்குள் இருக்கும் பொழுது எல்லா வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப முதல் நம்ம ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மாறுபாடான சந்ததி விட்டு விலகி அப்போஸ்தல உபதேசத்துல வசனத்துல நிலைத்திருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்களேன். சர்ப்பங்களை மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொண்டு உனக்கு விரோதமாய் வருகிற எத்தனை சக்தியில் வந்தாலும் எல்லாவற்றையும் முறியடிப்பாய். எப்பக்கும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடிக்கு அவைகளை மேற்கொண்டு நடப்பாய். ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அவருடைய புத்திரன், ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல என் புத்திரன் சொல்றாரு, என் பிள்ளை. வேதம் சொல்லுகிறது மத்திய எழுதின சுவிசேஷம் 5:9 வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய. அப்ப தேவனுடைய புத்திரன், அப்ப சமாதானத்துக்குரியவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று மாறுபாடான சந்ததியை விட்டு அல்லேலூயா தன்னை காத்து கொண்டுகிறவர்கள், அல்லேலூயா சொல்லுங்களேன், அவருடைய பிள்ளைகள். சமாதானத்துக்குரிய பிள்ளைகளுக்கு தேவர் சொல்லுகிற வேதம், சமாதானத்தின் தேவன். ஆமென். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், ஆனா அந்த சமாதானத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், அந்த சமாதானத்தின் தேவன் சாத்தானை அவருடைய கால்களுக்கு கீழே நசுக்கு. ரோமர் 16:20 வாசிக்கும் பொழுது, ரோமர் 16:20 வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய். அப்ப நீ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் சொன்னா அவரு தேவனுடைய புத்திரன். அப்ப நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா சமாதானத்தின் தேவனை என்ன பண்ணுவார் தெரியுமா? ஹல்லேலூயா. சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஒண்ணு நீங்க நசுக்குவீங்க, இல்லைன்னா ஆண்டவரே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களோடு போராடுகிற வல்லமைகளை, ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சமாதானத்துக்குள் உங்க சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கணும்னா சமாதானத்தின் தேவன் உங்கள் மத்தியில் உலாவணும்.
யார் மத்தியில் உலாவ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நடுவில் உலாவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தின்படி வாழ்கிறவர் நடுவில் உலாவாரு. உலாவும் பொழுது சமாதான தாபரமா நீ மாறுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பட்ட காலத்தில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பட்ட காலத்திலும் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறவர்களுக்கு தேவன் இந்த அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது கர்த்தருடைய ஆவியினால் ஆமை நிரப்பப்பட்டவன் என்று வாசிக்கிறோம். நீங்கள் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 16:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். இது எதை காட்டுகிற? முத்திரையை காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய பிள்ளை அல்லேலூயா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆமென் முத்திரையை காட்டுகிறது. அந்த அதிகாரத்தை தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை கரடி வருகிறது, இன்னொரு முறை சிங்கம் வருகிறது, அவைகளை கிழித்து போடுகிற வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எதற்கு நிழலோட்டமாக? ஏனென்றால் ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு நிழலோட்டமாக இந்த காரியங்களை செய்கிறார் பார்க்கிறோம். ஏன்னா இதை செய்தால்தான் அடுத்த ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்திற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது. பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதல் ட்ரைனிங் என்ன ட்ரைனிங் கொடுத்தார் ஆண்டவர்? சிங்கத்தையும் கரடியும் கிழித்து போடுகிற வல்லமையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை செஞ்சாதான் கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது தைரியமாக நிற்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த ஒரு காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியில் நாம் வெற்றி பெறும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு தேவன் கொண்டு போகிறார். முதல்ல எப்படி அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்த போது அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் கிழித்து போடுகிறது. அல்லேலூயா. நம்மளுங்க இப்ப ஆட்டுக்குட்டியே கிழிக்க முடியாது. ஏன், ஒரு கோழி கூட கிழிக்கிறதுக்கு சக்தி இல்லை. அதுக்கு ஒரு பெரிய கத்தி எடுத்து அதுக்கு ஒரு மணி நேரம் அதை ஆராய்ச்சி பண்ணி வெட்டி. ஆனால் இப்போ அந்த நாட்களில் மாம்சத்தில் அது செயல்பட்டு, இப்போ நம்ம யுத்தமே ஆவியில் தான். அல்லேலூயா. பாருங்கள், சாதாரணமாக அதை கிழித்து போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல தான் தாவீதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாரம் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை சிங்கம், இன்னொரு முறை கரடி வந்தது, அதை கிழித்து போட்டான். அடுத்த யுத்தத்துக்கு தேவன் கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரம்ப நமக்கு சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பு தான். ஆனால் அதற்கு பிறகு பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் ஆமே மிதித்து போடுகிற அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பார். உங்களை கொண்டு பெரிய எழுப்புதல் உண்டாக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ யுத்த காலத்துக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போய் வேடிக்கை பார்க்க போகிறாரு. ஒரு பெலிஸ்தியன் வந்து 40 நாளாக ராட்சிதன்,
வேதம் சொல்லுகிற ராட்சதன் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராட்சதன் 40 நாட்களாக ஜனங்களை மிரட்டி கொண்டிருக்கிறான். அவன் சத்தத்தை கேட்ட உடனே சவுல் போய் ஒளிஞ்சு, ராணுமே நடுங்குது, கதி கலங்குது, அவனுக்கு பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 40 நாள் உங்கள் ஒருவனை செலக்ட் பண்ணுங்க, தேர்ந்தெடுங்க, என் கூட யுத்தம் பண்ண சொல்லுங்க. இதை பார்த்த உடனே ஹல்லேலூயா, ஏன்னா கர்த்தருடைய ஆவியான பலமா இறங்குவா. எப்பவுமே நம்ம சத்ரு வெள்ளம் போல சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி. அப்ப உனக்குள்ள தேவனுடைய ஆவியான இருப்பாரனா, நீ சத்ருவை பார்க்கும் பொழுது உனக்குள் வீறு கொண்டு எழும்புவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், அவைகளை மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இவன் எம்மாத்திரம் என்று சொல்ல எல்லாமே ஒரு இராணுவமே பயப்படுது. தாவீது சொல்ற இவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சாதாரண ஒரு சின்ன கல்லை எடுத்து அடிச்சாங்க, அபிஷேகம் தான். அல்லையா அவனுடைய முயற்சி ஓகே. ஆனால் தாவீதனுடைய வெற்றிக்கு காரணம் அபிஷேகம் தான். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார் என்று வாசிக்கிறோம். இப்போ யுத்தம் நடக்குது, பெலிசியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் தலைவனாக இப்போ இருக்கிறது யாரு? பெலிசியனாக இருக்கிற கோலியாத்து. பயங்கரம் கட்சி இருக்கு. அவன் சத்தத்தை கேட்டாவே எல்லாம் அலறாங்க. ஆனால் அவன் சத்தத்தை கேட்டு தாவீது அலறலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் எம்மாத்திரம் என்று சொன்னான். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:50 வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். பாருங்க, இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கவனிச்சு பாருங்க, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம பட்டயத்தினால ஜெயிக்கிறவங்கள, மாம்சத்துக்குரிய பட்டயத்தினால நம்முடைய பட்டயமே ஆண்டு சொன்னாரு. உபாகமத்தில் வாசிக்கிறோம், ஆவியின் பட்டயமா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. அவன் கையில் பட்டயம், உலகப்புறமா பட்டயம் கிடையாது, ஆனா நம்ம கையில் நிறைய பட்டயம் இருக்குது. வார்த்தை என்ற பட்டயம் இருக்கு, ஆட்டுக்குட்டியான ரத்தமும் சாட்சியின் வசனம் இருக்கிறது. இதுதான் பட்டயங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வாயில் தேவனை துதிக்கிற துதியும், அவருடைய கைகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தது. நமக்குள்ள பட்டயம் இருக்கிறது, உலகப்புறம் உலகத்துக்கு தெரியாது. ஆனா தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. 51 ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று. ஹல்லேலூயா. இதாங்க ஜெயம். நம்ம சத்ரு மேல நிக்கணும், சத்ருவை மிதித்து நிக்கணும். அதுதான் தேவன் கொடுத்த அபிஷேகம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பெலிஸ்தனை கொன்று அவன் மேல் நின்று, சத்தமாக சொல்லுங்களேன், அவனை கொன்று அவன் மேல் நின்று. ஹல்லேலூயா. சத்ருவை மிதிப்பாய். நீ எப்பேற்பட்ட சேனை தலைவனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பலவானா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மந்திரவாதியாக இருக்க, ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய யுத்தத்தை நம்மை கொண்டு நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமே. தாவீது சொல்றாரு, இந்த கரடிய சிங்கத்தை கொன்றேன், அது போலதான் இவன ஒரு ஆளு. ஹல்லேலூயா. நான் சுயபலத்துல ஜெயிக்கிறது இல்ல, தேவனுடைய அபிஷேகத்தினாலே, தேவனுடைய அதிகாரத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். அவருடைய நாமத்தினால வர்றேன்னு சொல்லி போறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் நின்று அந்த பெலிஸ்தீன் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதினாலே அவன் தலையை வெட்டி போட்டான். ஹல்லேலூயா. அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று சொல்லி பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். மெயின் தலைவனை வெட்டினா போதும், மீதி எல்லா சேனையும் ஓடிடும். அதுதான் நம்ம ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாடு காலத்தில் கூட ஆபக்கூக்கு மூன்றாம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, ஆபக்கூக்கு 3 தம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும்
தாம் அபிஷேகம் பண்ணினுடைய ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டு கழுத்தழுவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி கொண்டு துஷ்டனுடைய வீட்டில் உள்ள தலைவனை வெட்டினீர். அப்ப பெலிஸ்தனுடைய தலைவனாய் இருந்த கோலியாத்தை அல்லே தாவீது வெட்டினான். அவன் மேல் ஏறி நின்னாங்க. முதல்ல ஏறி நின்னான். வெற்றி கத்தர் கொடுத்தா ராமே சொல்லுங்களே, நீங்க சத்ரு மேல் ஏறி நிக்கணும். உங்களை கலங்கடிக்கிறவன், அல்லேலூயா, உங்க குடும்பத்தை ஊழியத்தை கலங்க பண்ணுகிறவன், அலை கலக்கத்தை உண்டாக்குறவன், உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த வல்லமையா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய அதிகாரமா இருக்கிற அபிஷேகத்தினாலே சத்ருக்களை மேற்கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறதுனால நீங்க சத்துருவை மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா, ஆமென். அந்த பெலிஸ்தர் மேல் நின்று அவன் தலையை வெட்டினான். அல்லேலூயா. தாவீது ஜெயிப்பதற்கு காரணம் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருந்தார். இன்னைக்கு நம்மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியனர் நம்மேல் இருக்கிறார். ஆலையிலேயே சொல்லுங்களேன், அதை பேதருக்குள் அந்த ஆவியனர் பலமாக இறங்கினதுனால ஆளு தைரியமாய் பிரசங்கம் பண்றார். ஆலையிலூயா. வெள்ளியும் பொண்ணும் இடத்தில் இல்லை, எனக்கு உள்ளதை உனக்கு தருகிற நசரனாக இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, விழுந்து கிடக்கிறவர்கள் எழும்ப பண்ணக்கூடிய வல்லமை. ஆமே சொல்லுங்களேன், சத்ருவை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்தது போல இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தயவு செய்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொடுங்கள். என ரட்சிக்கப்பட்டனுடைய அடையாளம், அடுத்த அடையாளம் என்னது பாருங்க. முதலாவது ரட்சிக்கப்பட்டனுடைய அடையாளம் மனம் திரும்புதல், ஞானஸ்தானம் பெறுதல், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுதல், இங்காவது மாறுபாடான சந்ததி விட்டு தங்களை காத்துக்கொள்வது, ஐந்தாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வசனத்தில் சபைக்குள்ள வசனத்துக்குள்ள நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பலமான அபிஷேகத்தை ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சபையின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அதிகாரங்கள் உங்களுக்குள்ள எழும்போம், சத்துருக்களை மிதித்து நடப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் வாசிக்கும் பொழுது தேவேரால் நாட்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது சிசரா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்ததுனால இந்த சிசராவினுடைய கையில் 20 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். ரொம்ப கொடுமையாக அவங்கள ஒடுக்கினான் என்று வேதம் சொல்கிறது. 900 இரும்பு ரதங்களை கொண்டு அவன் ஒடுக்கினான் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களிலே கர்த்தர் தேவராலை கர்த்தர் எழுப்பினார். அவங்கள நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தேவனுடைய வல்லமை, ஒரு தீர்க்க தரிசி. அல்லேலூயா. அவங்க ஆவியில் நிறைந்து பாடுறாங்க. அவங்க பாட்டு பாடும் பொழுது கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆவி நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆமே சொல்ல, அதிகாரம் வெளிப்படும். பாட்டு பாடும்போது அதிகாரம் வெளிப்படும். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதிகாரம் வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சிறைச்சாலுடைய அஸ்தி என்று வாசிக்கிறோம். பாட்டு பாடுறாங்க, ஆவியில் நிறைந்து பாட்டு பாடணும். ஆமே சொல்லுங்களேன், ஏதோ ஒரு பாட்டு வசீகரிப்புக்கு பாடுறதல்ல, ஏதோ ஒரு இனிமைக்காக பாடுறதல்ல, கர்த்தருடைய மகத்துவ ஆவி இல்லை. அதான் பவுல் சொல்கிறாரு, நான் ஆவியோடும் பாடுவேன். ஆவியில் பாடணும், கருத்தோடும் பாடணும். அழலியை சொல்லுங்களேன், நீங்கள் பாடும் பொழுது அதிகாரங்கள் இறங்கும். அழலியை சொல்லுங்களேன், சத்துருவை மிதித்து போடுவீர்கள். அழலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் 5:1 கூட வாசிப்போம். அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது. 3 வசனமும் ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, 5 வசனம் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. இப்படி அவங்க பாட்டு பாடு 12 வசனத்தை வாசிக்கிறோம்.
தெபராலே விழி விழி தெபராலே விழி விழி தெபராலே விழி 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 பாட்டு பாடு பாட்டு பாடு பாராக்கே பாராக்கே எழும்பு அபினோகாமின் குமாரே இவங்க நல்ல தேவனை மகத்துவங்களை பாடி பாடி தேவனை துதிக்க 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 என்ன நடக்கு தெரியுமா ஹalleluya நீங்கள் 5 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று அவர்களை அடித்து கொண்டு போயிற்று ஆத்துமாவே நீ பலவான்களாய் ஹalleluya பாட்டு வல்லமையா பாடுறாங்க பாடி பாடி தேவனை துதிக்க ஆரம்பிச்ச உடனே சத்துரு எங்க வந்துட்டான் தெரியுமா காலுக்கு கீழ வந்துட்டான் ஹalleluya சொல்லுங்களே என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதிப்பாய் அல்ல மிதித்தாய் அப்படி தான சொல்லுது என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதிப்பாய் அல்ல மிதித்தாய் நீ பாட்டு போடும்போது சத்துருடைய பிடரிகள் உடைக்கப்படணும் ஹalleluya அவங்க பாட்டு பாடுறாங்க ஆமென் பாட்டு பாடுன பிறகு என்ன நடக்கிறது சத்துரு மிதிக்கப்படுகிறதை வாசிக்கிறோம் மலையில 31 ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள் என்று அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல अधिकार யாத்திரையாகமத்தின் புத்தகம் 15 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மோசே பாடுறாங்க ரெண்டு எல்லாம் பாடுறாங்க வாசிப்போம் அந்த வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவே அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்த பாருங்க இவங்க எகிப்து விட்டு வந்துட்டாங்க எகிப்து விட்டு வந்தாலும் அந்த பொல்லாத சேனைகள் அதிபதிகள் பிரதான அதிபதிகள் எல்லாரும் எங்க வராங்க இவங்களை பின்தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம் அல்லேலூயா அவ பாடுறாங்க பாட்டு ஒரு பெரிய பாட்டு அல்லமையா பாடுறாங்க நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த பார்வன் சொல்றான் பாருங்க அந்த 9 வசனத்தை வாசிப்போம் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான் காற்றை வீச பண்ணினீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் பாருங்க 4 வசனத்தை வாசிப்போம் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் பாருங்க பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அவனுடைய பிரதான அதிபதிகள் இதை கவனிக்கணும் இதுதான் முக்கியம் பிரதான அதிபதி அலிலியச்ச மெயின் அந்த மெயினா இருக்க அதிபதி ஏன்னா உலகத்தை பார்த்து சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி யாரை பார்த்து சொன்னார் ஆண்டவர் பிசாசை பார்த்து சொன்னார் ஹalleluya கிராமத்து அதிபதி என்று சொல்லப்படுகிறது அவங்க தான் ஆளுகைக்குள்ள கொண்டு வர அவங்கள என்ன பண்றாராம் பிரதான அதிபதிகளை சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள் ஹalleluya சொல்லுங்களேன் இவங்க பாடி தேவனை துதிக்கிறாங்க ஆமென் கர்த்தருடைய வெற்றியை கொண்டாடுறாங்க ஆமென் இவனுடைய அற்புதங்களை பார்த்து தேவனுடைய மகத்துவங்களை பாட ஆரம்பிக்கிறாங்க ஹalleluya நீங்க பாட்டு பாடும் பொழுது சத்துருக்கள் உங்கள் பாதங்களுக்கு கீழே நசுக்கப்படுவார்கள் ஹalleluya ஆமென் சொல்லுங்களேன் சில வேளை நம்ம அற்புதத்தை பார்த்து நீங்க பாடும் பொழுது இன்னும் வல்லமையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய செய்வார் அதிகாரங்கள் புறப்படும் ஆமென் சொல்லுங்களேன் நீங்க பாட்டு பாடினாவே போதும் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் சீலாவும் பாடுறாங்க நடு ராத்திரி அந்த வசனத்தை மாத்திரம் பாடுவோம் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஹalleluya அவங்க பாட்டு பாடினாங்க ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்களா பாட்டு பாடினார்கள்
துதித்து பாடினார்கள் துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதை கேட்டுக்கொண்டு நீங்க பாட்டு பாடும் பொழுது தேசம் கேட்கணும் ஆமென் சொல்லுங்கள இன்னைக்கு நம்முடைய பாடல் மூலமாக லட்சோதி லட்சம் மக்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹalleluya பவுலும் சீலாவும் சிறைச்சாலல பாடுனாங்க இப்போ நம்ம யூடியூப்ல நிறைய மக்கள் கேக்குறாங்க ஹalleluya சிறையில் இருக்கிற மக்கள் கேக்குறாங்க எந்தெந்த வேளை எந்தெந்த வேதனையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாட்டை கேட்டாவே விடுதலை ஆமே சொல்லுங்களேன் என பாட்டில் என்ன கலந்திருக்கிறது அபிஷேகம் கலந்திருக்கிறது வல்லமை கடந்திருக்கிறது வார்த்தை இருக்கிறது ஆமே சொல்லுங்களேன் பாடுற ஆள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன இருந்தா பாட்டு அபிஷேகமா இருக்கும் ஹalleluya சொல்லுங்களேன் இன்னைக்கு சினிமாக்காரங்க கூட பாடுறாங்க ஆண்டவருடைய பாட்டு அந்த பாட்டெல்லாம் சொல்லுவான் பிசாசு அது யாருன்னு சொல்லுவான் நம்ம கர்த்தரால் அபிஷேகம் பண்ண ரட்சிக்கப்பட்டு ஹalleluya மனம் திரும்பி சத்தியத்தின்படி வாழ்ந்து ஆமென் தேவனுக்காக நின்று நாம் பாடும் பொழுது நம்ம பாட்டில் வல்லமை இருக்கும் பாடலை கேட்கும்போது அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் வேதம் சொல்லுங்க நடுராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்க பிசாசனுடைய காவலில் இருக்கிறாங்க அவ சிறையில் வைத்திருக்கிற ஆனா இந்த பாடலை கேட்கும் பொழுது ஆமேன் வேதம் சொல்லுகிறது அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் 26 வசனம் சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியா பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் அதிகாரம் இறங்குகிறது ஹalleluya சொல்லுங்களேன் சத்ரு எத்தனை பேர் காவல் வச்சுக்கிற அத்தனை காவல் இருக்கிற ஜனங்கள்லாம் சிறையில் இருக்கிற ஜனங்களை பாட்டு மூலமாக அதிகாரம் வரும் பொழுது அவர்கள் வீறு கொண்டு எழும்புவார்கள் பாருங்க மிகவும் அதிர்ந்த உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று எல்லாருடைய கட்டுகள் இன்னைக்கு சத்ரு தேசத்தை கட்டி வச்சுக்கிறான் வாலிபர்களை கட்டி வச்சுக்கிறான் சிறு பிள்ளைகளை கட்டி வச்சுக்கிறான் ஆனா பாட்டு கேட்கும் பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படும் ஆமே ஹalleluya ஹalleluya சொல்லுங்கள் ஹalleluya ரெண்டு பேர் பாடுறாங்க பவுலும் சீலாவும் பாடின பாட்டுல ஆமே சிறையில் அத்தனை யாரெல்லாம் கேட்டாங்களோ அத்தனை பேருக்கு விடுதலை இன்னைக்கு நம்ம பாடல் மூலமாக எத்தனை பேர் கேட்குறாங்களோ அத்தனை பேருக்குள்ள அந்த அதிகாரம் இறங்கணும் ஆமே கட்டுகள் அழிக்கப்படணும் சத்ருவை மிதித்தவங்க எழும்பணும் ஆமே விழுந்து கிடக்கிறவர்கள் எழும்பணும் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் ஹalleluya கட்டில் இருக்கிற ஜனங்கள் எழும்பணும் யோசேப்பு எழும்பினான் ஹalleluya இரும்பில் அடைப்பட்டிருந்த யோசேப்பு எழும்பினது போல இன்னைக்கு அநேகரை கத்திர எழுப்பணும்னா ஹalleluya இந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் யாருக்கும் கொடுத்துருக்கிறாரு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்துருக்காரு மறுபடியும் நான் சொல்லி கடைசியாக ஜெபிக்க விரும்புகிறேன் யார் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நான் 5 தகுதி சொன்னேன் இந்த 5 தகுதி இருந்தால் அத்தனை பேர் உங்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்களை சிறையிலிருந்து அதிகார பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து அவர்களை விடுவிக்க முடியும் தேசத்தை விடுவிக்க முடியும் தாவீதை போல ஹல்லேலூயா தேசத்தை விடுவிக்க முடியும் தேவராலை போல தேசத்துக்கு ஒரு விடுதலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தேசத்தில் சிறையில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உங்கள் மூலம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய தகுதி என்ன தெரியுமா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது சொல்றார் ஒன்று நம்பர் ஒன் மனம் திரும்புதல் இரண்டாவது ஞானஸ்தானம் பெறுதல் மூன்றாவது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவது நான்காவது மாறுபடான சந்ததியை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள் ஹல்லேலூயா சொல்லுங்களேன் கரையில்லாத வாழ்க்கை ஆமேன் ஐந்தாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் சபையில வசனத்தின்படி நீங்க வாழ்வீர்களானால் உங்களுக்குள்ள அந்த முத்திரை மோதிரம் அந்த அபிஷேகம் பலமாக இறங்கி சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்வீர்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள் உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் எழுப்புவார் விழுந்து கிடக்கிறவர்கள் எழுப்புவார் பேதுரு சொல்றது போல ஆமா எனக்குள்ளது உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அநேகரை எழுப்ப முடியும் இந்த அதிகாரத்தை கடைசி நாட்களிலே மாம்சமான யாவருக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வேண்டும் ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன் மாம்சமான யாவருமே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கா வரத்தை பெறணும்
நான்காவது மாறுபடான சந்ததியை விட்டு உங்களை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா. நீங்கள் சர்ச்சுக்கு வந்து உலகத்தின்படி வாழ்கிற ஜனங்களை ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள பயன்படுத்த முடியாது. சத்துருடைய அதிகாரத்திலிருந்து அவங்க விடுவிக்க முடியாது. அவங்களும் விடுவிக்க முடியாது, மற்றவங்களையும் விடுவிக்க முடியாது. மாறுபடான சந்ததியை விட்டு உங்களை காத்து கொள்ளிருக்கும் பொழுது 39 வசனம் சொல்கிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். அப்ப எல்லாருக்குமே இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். ஆமென். அவ வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை கொடுப்பதே அவருடைய வாக்குத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொண்டு நிச்சயம் நடப்போம். வலு சர்ப்பத்தின் வல்லமை மேற்கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ஆவியை மேற்கொள்வோம். போராடுகிற சிறையில் இருக்கிற அத்தனை மக்களையும் உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தரை விடுவிப்போம். முதலாவது நாம் விடுவிக்கப்படுவோம், நாம் ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்தும், நாம் விடுவிக்கப்படுவோம், பிறகு அநேகரை விடுவிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னா நாம் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை, அபிஷேகம் பெறலை, மாறுபடன சந்ததி விட்டு இன்னும் விலகலை. உலகத்தின்படி குடிகாரனோடு இருக்கிறான், துன்மார்க்கரோடு இருக்காங்க. அந்த மாறுபடன சந்ததி விட்டு விலகி சபையில் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற உபதேசத்தில் நிலைத்து அப்போஸ்தலரோட உபதேசத்திலும் அவர் வசனத்தில் நீங்கள் தேறினவர்களை மாறும்பொழுது, பரிசுத்தவர்களை மாறும்பொழுது உங்களை கொண்டு தேவன் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். சர்ப்பங்களை மிதிக்க முடியும், தேள்களை மிதிக்க முடியும். லட்சக்கணக்கான மக்களை சிறைப்பட்டிருக்கிற மக்கள் பவுலும் சீலாவும் பாடினது போல அநேகர் விடுவிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. தெபரால் பாராக்கு பாடினது போல அநேகர் விடுவிக்கப்படுவாங்க. மோசேயருடைய சகோதரி பாடினது போல அநேக மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். இன்னைக்கு தேசம் விடுவிக்கப்படும், சபை விடுவிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனுக்கு மாத்திரம் மேடுகளை மிதிப்பா என்று சொல்லி அப்படிப்பட்ட விசேஷத்த கிருபையை நமக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்றார். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த 5 விதமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டும் அப்பா. ஆமேன். அப்போஸ் நான் இங்கே பேதுரை சொல்லும் பொழுது மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம், மாறுபடன சந்ததி விட்டு எங்களை காத்து கொள்ளவும். 5வது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவருடைய திருசித்தத்தை நிறைவேற்றோம். பாடும்போதும் அதிகாரம் இறங்கணும், ஜபிக்கும் போதும் அதிகாரம் இறங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுதும் அதிகாரங்கள் இறங்கணும். ஆண்டவரே தாவீதை கொண்டு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்தது போல, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஒரு தேசத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு விசேஷத்த அபிஷேகம் அதிகாரத்தை எங்களுக்கு தரும்படியே ஜெபிக்கிறோம். லட்சக்கணக்கான மக்களை மீட்டெடுக்கிற அபிஷேகம், லட்சக்கணக்கான மக்களை சாத்தானுடைய பிடியிலிருந்து அதிகாரத்திலிருந்து பிட்டிங்கெடுக்கிற அபிஷேகம் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும். சர்ப்பத்தை மிதிக்கிற அபிஷேகம் எங்களுக்கு வேணும். அந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும். அபிஷேகம் வேணும், கிருபை எங்களுக்கு வேணும். நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாத, இன்னும் ஆலயத்துக்கு போய் இன்னும் மனந்திரமான நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறேன். இன்னும் அபிஷேகம் பெறாத பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறோம். இன்னும் மாறுபாடான சந்ததி விட்டு விலகாமல் இன்னும் உலகத்துக்குள் இருக்கிற மக்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். எல்லாரும் அவைகளை விட்டு விலகி சத்தியத்துக்கு செவிசாய்த்து பரிசுத்தம் அடைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பயன்படுத்தும்படிய ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பிறகப்பா, ரட்சிப்புக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பிறகப்பா, ரட்சிப்புக்குரிய வாக்குத்தத்தங்களை கொடுப்பிறகப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சகல அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதிகாரங்களை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் புதுப்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இளைய குமாரன் இழந்து போனது மறுபடியும்
மறுபடியும் அவன் புதுப்பிக்கப்பட்டது போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா மோதிரத்தை கொடுத்தான் அஸ்திரத்தை கொடுத்தான் பாதரட்சை தகப்பன் கொடுத்தது போல இழந்து போனதை அந்த இளையகுமாரன் பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் ஆண்டவரே இழந்து போயிருக்கிற அபிஷேகத்தை கிருபைகளை ரட்சிப்பை இழந்து போயிருக்கிற ஒருவேளை பாவத்தின் விளைவாக தேவனை விட்டு தூரமாக இருப்பார்கள் என அவர்களை மறுபடி நீ இழுத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் மறுபடி நீ புதுப்பிக்கும்படிய வேண்டுகிறோமா பாலா காரா பாசாரா பாலாபா உடைய பிள்ளைகளை மறுபடி நீ புதுப்பித்து ஆண்டவரே சத்துருவின் வல்லமைகளை மேற்கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்து வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா சபை மக்களுக்கு கிருபை தாங்க ஊழியர்களுக்கு கிருபை தாங்கப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கிருபை தாங்கப்பா எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் பிசாசனுடைய பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கிற வியாதியின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தின் இந்த ஜெப வேளைகளை அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படி நான் கட்டளை கொடுக்க இயேசுவின் நாமத்தினால நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரும் பலன் பெற்று சத்தியத்தை அறிந்து அன்று அதிகாரத்தை பெற்று வல்லமையை பெற்று கிருபைகளை பெற்று ஆமே சத்துருடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு மிதித்து நடக்க உதவி செய்யும் அப்பா சத்துருக்களின் மேடுகளை மிதித்து நடக்க பெரிய பர்வதமே எம்மாத்திரம் சிறப்பாக வெறுக்க முன்பதாக சமபூமியை மாறட்டும் ஆமை யாக்கோபை பார்த்து கத்த சொன்னீரே ஹாலில் மலைகளை மிதித்து நொறுக்குவாய் மலைகளை மிதித்து போடுகிற மிதித்து போடுகிற அபிஷேகத்தை யாக்கோபின் சந்ததிக்கு நீங்கள் கொடுத்தீங்க யாக்கோபுக்கு கொடுத்தீங்கப்பா இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கும் நீங்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறப்பா நாங்கள் பயன்படுத்த உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமென் தேவன் உங்களோடு கூட இருப்பார் கட்டாயம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுப்பார் வாஞ்சியோடு இருங்கள் ஹல்லேலூயா அந்த ஐந்து காரியங்களில் நீங்கள் செயல்படுத்துங்கள் கட்டாயம் உங்களை எல்லாவற்றினாலும் நிரப்பி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமென்